உங்க வண்டியோட சேர்த்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டானே. 6 மாச ப்ராஜெக்ட் அது. Coffee and kitchen, coffee shop. Ameer and Jaffer open பண்ணிருக்காங்க. இது வரது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு because ரெண்டு மூணு விஷயங்களுக்காக ஒன்னு அமீர் அவர்காக வரது எனக்கு ரொம்ப சந்தோஷம் and secondly ஒரு coffee shop காலையில 4 மணிக்கு ஆரம்பிச்சி சாயங்காலம் 4 மணிக்கு எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க 12 and night 12 மதியானம் 12 ஓகே சோ காலையில 4 மணிக்கு ஆரம்பிச்சு மதியானம் 12 மணிக்கு முடி திரும்ப ஈவினிங் 4 மணிக்கு ஆரம்பிச்சு மார்னிங் 4 வரைக்கும் போறது இட்ஸ் an இன்ட்ரஸ்டிங் திங் விடிய காலையில 4 மணிக்கு ஏன்னா இப்போ நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரா வர்க் பண்ணும்போதெல்லாம் வந்து காலையில எழுந்திருச்சு ஒரு ஒரு டீ சாப்பிட்டுட்டு அந்த டிஸ்கஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் நைட் உட்கார்ந்து பேசுறதுக்கும் வந்து ரொம்ப அந்த டைம்ல வந்து இந்த டீ கடை அப்படி உட்கார்ந்து பேசுறது நல்லா இருக்கும் இது வந்து ஆமா ஈசிஆர் ரோட்ல இருக்கு இட் இஸ் a very nice place to sit and talk நான் வந்து எனக்கு வாய்ப்பு இருக்கும்போதுலாம் இங்க வந்து நைட்ல உட்கார்ந்து ஸ்கிரிப்ட் பேசுறதுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு I'm feeling very நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இடம் கோரியம் இந்த காபி கடை வந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன் ஃபர்ஸ்ட் இந்த கடைக்கு நான் வாழ்த்துக்கள் டைரக்டர் ஆக்டர் அமீர் அண்ணன் ஜாஃபர் அண்ணன் ரெண்டு பேருமே வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷம்னு ஏன்னா ஒரு சினிமாக்காரனா இன்னைக்கு ஒரு சினிமாவுக்கு பல நாள் ஒரு தாய் தகப்ப மாதிரி உதவி இருக்கிறது இந்த காப்பி கடை தான் நான் சொல்லுவேன், டீ கடை தான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட கடைக்கு வந்ததில் ரொம்ப பெருமையாக இருக்குது. காப்பி கடையிலும் பல மாற்றங்கள்லாம் வேலையில் நடந்துருக்குது. ஸோ அதனால் சில நேரங்களில் வந்து நல்ல காப்பி இருக்கும், நல்ல இடம் அமையாது, நல்ல இடம் இருக்கும், நல்ல காப்பி அமையாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே இது இங்கே ரெண்டுமே நல்லா அமைஞ்சிருக்கு. இதை தாண்டி அந்த கவனிப்பு முறை ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே. அது இனிமேல் தான் தெரியும், கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த அமீரன் இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு காப்பி கடை மட்டும் வந்து ஏதோ ஜாலியாக ஏதோ பேசிட்டு போனேன், டைம் பாஸ் பண்ணிட்டு போனேன் அப்படி மட்டும் இல்லாமல் மிக சிறப்பான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. புக்ஸு வச்சுருக்காங்க. வந்தவங்க காப்பி சாப்பிட்டு சொன்ன மேட்டரை மட்டும் பேசிட்டு போகிறத விட்டுட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கி அதை படிச்சுட்டு போகிறதுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல விஷயம், அற்புதமான விஷயம். அதே அவங்க டேரக்டர் அப்படின்றது கரெக்டாக இந்த இடத்துல அன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம மனமாக இருந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த கடை இன்றைக்கு மாதிரி எப்போவுமே கூட்டமாக இருக்குன்னு நம்புகிறேன், எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு திரைத்துறையில் நிறைய நீண்ட காலம் நான் இருந்தாலும் தொழில் மேலே எப்பொழுதுமே எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. ஸோ அந்த அடிப்படையில் என்னுடைய நண்பர் ஒருவருடைய அவருடைய ஐடியா தான் அது, இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிகைன்ற ஸ்கீம் இருக்கார். அவர் இதுக்கு முன்னாடியே வரலை. ஆக்சுவலாக இந்த கடைக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குன்னு நானே நேற்று இன்றைக்கி தான் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு இருக்கேன் நான். ஸோ இந்த ஓப்பனிங் பண்ணுறதுக்கு என்ன யாரை வேணாலும் கூப்பிடலாம். சரி, எனக்கு 2 பேரை கூப்பிடணும்னு தோணுச்சு. சரி, எனக்கு நெருக்கமாக இப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய வெற்றிமாறன் சூரியனை கூப்பிடுங்க அப்படின்னா, நீ எல்லோரும் விடுதலை வெற்றிக்காரன் சூரியனை கூப்பிடுங்கன்னு யாரும் நினச்சிட வேணாம். சூரியனுடைய வளர்ச்சியை நான் பார்த்து எப்பயுமே பிரமிப்பாக பார்த்து வாழ்த்துறேன். நான் சூரிய வெறும் நடிகராக பார்க்கல, அவர் ஒரு தொழிலதிபர். ஆமாம், அவர் மதுரையில் அவருடைய அம்மன் மெஸ் எப்பொழுதுமே மக்களுடைய பரபரப்பான போக்குவரத்தில் இருந்துட்டு இருக்கிறது. ஸோ அதனால் அவர்கள் தொழில் பற்றி நல்லா தெரியுன்றதுனால தான் நான் சூரிய வச்சுருக்கேன். இன்னொரு நண்பர் பழனியப்பன் மாட்டிக்கிட்டார், கொஞ்சம் லேட்டாக வந்துட்டுருக்காரு. மற்றபடி தொழில் தெரியல எனக்கு. நம்ம வேறு சினிமா விழாவாக இருந்தால் நிறையா பேசலாம். தொழில் தொடங்கியிருக்கோம். இறைவன் அருளால் நல்லபடியாக நடக்கும்னு நம்புகிறேன். நன்றி. சார், அந்த வெளியில் விளையாட்டு வீரர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு சேவாக இதுல வேண்டாம் நன்றி.